போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் சிம்பிளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட நூல்கள், அதோடய ஷார்ட்கட் எப்படி ஈஸியாக கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவரோட நூல்கள் ஷார்ட்கட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரிசையாக போட்டிருப்பேன். அந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் ஷார்ட்கட்ஸுக்கு தேவையானதை எடுத்திருக்கேன். அந்த இதிலே நீங்கள் படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மாண்மியம். இதில் வந்து பெரும்பாலும் மருமக்கள் வழி மாண்மியம் தான் கேட்பாங்க, அதனால் மருமக்கள் மருமகளாக ஆக்கியிருப்பேங்க. உமர் கையாம் பாடல்கள், அதில் உமா மட்டும் எடுத்திருக்கிறேன். தேவியின் கீர்த்தனங்கள், தேவி எடுத்திருப்பேன். குழந்தை செல்வம், அதில் குழந்தை மட்டும் எடுத்திருப்பேன். கதர் பிறந்த கதையில் கதர் மட்டும் எடுத்திருக்கேன். மலரும் மாலையும், அதை அப்படியே எடுத்திருப்பேன். ஆசிய ஜோதியில் ஆசையை எடுத்திருப்பேன். கவிமணியின் உரைமணிகளில் உரைமணிகள் மட்டும் எடுத்திருப்பேன். அழகம்மை ஆசிரிய விருத்தமில் அழகம்மை மட்டும் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம அதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸை வந்து நல்லா திரும்ப ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், கடைசி நேரத்தில் உங்களுக்கு மறக்காது. இன்னொரு கவிஞரோட நூல் உங்களுக்கு வந்து இந்த கவிஞரோட நூல் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நான் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். கவிமணியோட, அதாவது கவிமணி தான் வந்து இந்த நூல்களோட இது. உடனே அவரோட பேரே கேரக்டரை எடுத்து மருமகள்கள், மருமக்கள் வழி மான்மியம்லேருந்து மருமகள்கள்னு எடுத்திருப்பேன். உமார் கையா பாடல்கள்லேருந்து எடுத்த உமாவுக்கும், அந்த உமாவுக்குன்னு தான் தேவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. கதர் ஆடை அணிந்து கழுத்தில் மலரும் மாலையுமா ஆசிய உரமணியை அடித்து ஆத்தா அழகம்மையை கும்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதான் ஷார்ட்கட். கவிமணியோட மருமகள்கள், உமாவுக்கும் தேவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. பேச்சு வழக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். கதர் ஆடை அணிந்து கழுத்தில் மலரும் மாலையுமா ஆசிய உரமணியை அடித்து ஆத்தா அழகம்மையை கும்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதில் கவிமணியோட இது வந்து மருமக்கள் வழி மருமகள்களாக இருக்குது. உமா வந்து உமார் கையாம் பாடல்கள், அதுலேருந்து உமா எடுத்திருப்பேன். தேவி வந்து தேவியின் கீர்த்தனங்கள் ஒரு நூல் எழுதியிருப்பார், அந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். கதர் ஆடை அணிந்து கதர் பிறந்த கதை, அதுலேருந்து கதர் எடுத்து. கழுத்தின மலரும் மாலையுமா மலரும் மாலையும் அந்த நூல் அவரோடது தான். ஆசிய உரைமணி, அதில் ஆசிய உரை கவிமணியின் உரைமணிகள் அப்படின்ட்டுருக்கும். அதில் ஆசியங்கிறது ஆசிய ஜோதின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரா, அதுலேருந்து ஆசிய எடுத்திருப்பேன். அடித்து ஆத்தா அழகம்மையை கும்பிட்டா அழகம்மை, அந்த அழகம்மை வந்து அழகம்மை ஆசிரிய விருத்தம்னு இருக்கும், அதுலேருந்து அழகம்மை எடுத்திருப்பேன். கும்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.